அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து மயிலாப்பூரில் சித்தர்கள் எழுந்தருளிய திருத்தலமான ஸ்ரீ குழந்தைவேல் சித்தர் சுவாமிகள் முத்தைய சித்தர் சுவாமிகள் கோயிலில் இருக்கேன். இந்த திருத்தலத்தில் வந்து ரெண்டு சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க. ஒன்று குழந்தைவேல் சுவாமிகள் மூலவர்கிட்டையும், இன்னொன்று வந்து முத்தைய சுவாமிகள் நம்ம நந்திகேஸ்வரர்கிட்டையும் ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க. இதை பற்றி வந்து உங்களுக்கு வேந்தர் டிவியோட நியூஸ்லேயும் அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லேயும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். இப்போ வந்து கும்பாபிஷேகமாகி 9 நாளுக்குள்ள கோயிலுக்கு வந்தாக்கா ரொம்ப நல்லது. இப்போ ரீசண்டாக 22ஆம் தேதி தான் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தியிருக்கோம். இங்கே வந்து விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் தான் அடுத்தடுத்து நம்ம சித்தர்கள் வந்து உயிரோட ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க. சித்திர மாதம் பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். மாதம் மாதம் பூச நட்சத்திரம் ரொம்பவே விசேஷம். இப்போ கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இங்கே வந்து பாலா திரிபுர சுந்தரி அம்மாவும் அதுக்கப்புறம் பைரவரும் இருக்காங்க. நம்ம கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரம். இந்த வில்வம் வந்து ரொம்ப பழமையான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலை வந்து முன்னாடி வளம் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லை, இப்போது வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்கே வந்து இன்னும் விநாயகர், துர்கை அம்மன், சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர் எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதை வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் நான் வந்து பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வாங்க, வந்து குழந்தைவேல் சுவாமிகள் முத்தைய சுவாமிகளோட அருள் பெற்றுக்கோங்க. கும்பாபிஷேகம் நடந்து 9 நாளுக்குள்ளே வந்தாக்கா ரொம்ப நல்லது. 48 நாள் மண்டல பூஜைகள் உண்டு. 48 நாள் மண்டல பூஜைகள் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவர்கள் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம். நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு மண்டல பூஜை செய்கிறவங்க செய்யலாம். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஜீவ சமாதி எப்போவுமே ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பௌர்ணமி, பிரதோஷம், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் விசேஷம். முக்கியமாக வந்து பூச நட்சத்திரம், மகா சிவராத்திரி, சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பௌர்ணமி, அதுக்கப்புறம் மாதம் வர பூசம், வியாழக்கிழமைகள், இப்போ பைரவருக்கு அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமைகள், துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை, இங்கே ரொம்ப விசேஷம். விநாயகரும் இருக்கார். இதை வந்து வசந்தி சங்கர்ன்றவங்க வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கோயில் தொடர்பாக ஏதாவது விஷயம் தெரியும்னா நீங்கள் ஜீவ சமாதிக்கு வந்து சிவனை தரிசிச்சுட்டு விருப்பப்படுறவங்க அவங்கவுங்க முடிஞ்சதை நீங்கள் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லா நாளும் வந்து பிரசாதங்களும் வழங்கப்படும். டைமிங் வந்து மார்னிங் 7 to 12 ஈவினிங் 4 to 9 வரைக்கும் கோயில் நட திறந்துருக்கும். தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து விருப்பத்தோடு வந்து தரிசித்து சிவன் அருள் பெறலாம். அதுக்கப்புறம் மண்டல பூஜை அபிஷேகம் 48 நாள் நடக்குது. அதுக்கு யாராவது விருப்பப்பட்டு பே பண்ணணும், நாங்கள் 48 நாள் மண்டல கும்பாபிஷேகம் மண்டல பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 2000 ரூபாய் எடுத்து பே பண்ணி நீங்கள் அந்த மண்டல பூஜையை பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. திருத்தலத்துக்கு வர்றது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் இந்த மாதிரி நம்மளால் சீக்கிரமே ஏதோ ஒரு திருத்தலம் போகணுன்னாக்கா ஒரு ஊரில் 38 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் இருக்கும், உள்ளே போய் தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. இனி வரும் காலம் வந்து சித்தர்களோட உலகமாக மாறப்போகுது, ஆட்சியாக மாறப்போகுதுன்றாங்க. இது எங்கேயும் இல்லை, மயிலாப்பூரில் தான் இருக்குது. விருப்பப்படுறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகி பார்க்குற ஒரு கோயில் இது. நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். மிக்க நன்றி. திருச்சி சம்பளம்.